அனைவருக்கும் வணக்கம். தற்போது கிடைக்கப்பெற்றுள்ள முக்கிய செய்தி குறித்து காண்போம். கோவிட் பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட ஊரடங்கின் காரணமாக பல கேரள மக்கள் சிக்கியுள்ளதால் துபாய்க்கு விமான சேவைகளை மறுதொடக்கம் செய்யுமாறு கேரள முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். சமீபத்தில் உள்நாட்டு விமானங்கள் மீண்டும் தொடங்கப்பட்ட போதிலும் சர்வதேச விமான சேவை தொடர்ந்து தடை செய்யப்பட்டுள்ளன. வளைகுடா நாடு வெளிநாட்டவர்களை தங்கள் நாட்டிற்கு திரும்ப அனுமதித்ததை தொடர்ந்து துபாய்க்கு விமான சேவையை மீண்டும் தொடங்குமாறு வலியுறுத்தி மாநில அரசு பிரதமர் நரேந்திர மோடிக்கு கடிதம் எழுதியுள்ளது. துபாய் உள்ளிட்ட மத்திய கிழக்கு நாடுகளில் பணிபுரியும் கேரளாவைச் சேர்ந்த பலர் மீண்டும் வேலைக்கு செல்ல காத்திருப்பதாக விஜயன் தெரிவித்தார். கேரளாவைச் சேர்ந்த பலர் துபாய் மற்றும் பிற வளைகுடா பிராந்தியங்களில் மீண்டும் வேலைக்கு செல்ல காத்திருக்கிறார்கள். இதை கருத்தில் கொண்டு துபாய்க்கு விமான சேவைகளை மீண்டும் தொடங்க சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகத்திற்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்று விஜயன் மோடிக்கு அனுப்பிய மின்னஞ்சலில் தெரிவித்தார். வேண்டுகோளின் பெயரில் பயணிகளுக்கு PCR சோதனைகளை நடத்துவதற்கான மாநிலத்தின் விருப்பத்தையும் முதல்வர் பிரதமரிடம் விளக்கினார். ரெசிடென்சி விசா வைத்திருக்கும் வெளிநாட்டினர் June 22 முதல் நாடு திரும்ப துபாய் அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அதே நேரத்தில் July 7 முதல் துபாய் சுற்றுலா பயணிகளுக்காக அதன் கதவுகளை திறக்க உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் ஏர் இந்தியா விமானங்கள், சார்ட்டர் விமானங்கள் மற்றும் கப்பல்களை பயன்படுத்தி 30 நாட்களுக்குள் மாநிலத்திற்கு திரும்ப விரும்பும் வெளிநாட்டினரை திரும்ப அழைத்து வர நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டு எதிர்க்கட்சித் தலைவர் மற்றும் முஸ்லீம் லீக் தலைவர் ஆகியோர் பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளனர். இந்த தலைவர்கள் முதலமைச்சருக்கும் ஒரு கடிதத்தை எழுதியுள்ளனர். அதில் வெளிநாடுகளிலிருந்து விமானம் மூலம் கேரளா வரும் பயணிகளுக்கு கோவிட் 19 இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் வழங்கப்படும் சான்றிதழ் கட்டாயம் என்ற முடிவை முதலமைச்சர் மாற்றிக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. UDF தலைவர்கள் பிரதமருக்கு எழுதிய கடிதத்தில் கோவிட் 19 தொற்றுநோய் தாக்கத்தால் வெளிநாடுகளில் தங்கள் உறவுகளை இழந்த குடும்பங்களுக்கு நிதியுதவி வழங்குமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் தமிழ் நியூஸ் சேனலோட முக்கிய செய்திகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு எங்களுக்கு தேவை.